கௌதம் மேனன், ஏஆர் ரஹ்மான், சிம்புவுடைய கூட்டணி 2010 வருஷம் பண்ணின மேஜிக் தான் விண்ணை தாண்டி வருவாயா. 2000 அப்புறமா ரிலீஸ் ஆன காதல் படங்களில் விண்ணை தாண்டி வருவாயா படத்துக்குன்ட்டு ரசிகர்கள் மனசில் தனி இடம் இருக்குது. ரிலீஸ் ஆகி 12 ஆனதுக்கு அப்புறமும் கார்த்திக், ஜெஸ்ஸி கதாபாத்திரங்கள் ரசிக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. இன்றைய இளம் இயக்குனர்கள் எடுக்கிற காதல் படங்களுக்கு இந்த படம் ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. அப்படி ஒரு மேஜிக் பண்ண கூட்டணி கிட்ட இருந்து 6 கழித்து ரிலீஸ் ஆன படம் தான் அச்சம் என்பது மடமேடா. இந்த படத்தில் காதல் கூட ஆக்ஷனையும் கலந்து கொடுத்துருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாக ஆனாலும் ரசிகர்கள்கிட்ட பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுருச்சு. மறுபடியும் ஒரு 6 அப்புறமா ஏஆர் ரஹ்மான், சிம்பு, கௌதம் மேனனோட கூட்டணியில் இந்த வாரம் செப்டம்பர் 15 ரிலீஸ் ஆக இருக்க படம் தான் வெந்து தணிந்தது காடு. இந்த படத்தோட ட்ரைலரை பார்த்ததுமே, பாடல்களை கேட்டதுமே ரசிகர்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. காதலை விடவும் ஆக்ஷன் தான் படத்தில் அதிகமாக இருக்குன்ட்டு தெரியுது. வித்தியாசமான தோற்றத்தில் சிம்பு நடிச்சிருக்கிறதால அவரோட ரசிகர்களை கண்டிப்பாக இந்த படம் கவரும். படத்தோட நீளம் 3 மணி நேரம். சமீப காலத்தில் இப்படி நீளமாக வர்ற படங்கள்லாம் பொறுமையை சோதிக்குதுன்றது மறுக்க முடியாத உண்மைதான். கௌதம், ஏஆர், சிம்பு இவங்க 3 கூட்டணியோட 3வது படம் வெந்து தணிந்தது காடு எப்படிப்பட்ட படமாக அமைய போகுதுன்றது திரையுலகினர்கிட்டையும் ரசிகர்கள்கிட்டையும் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு.